வணக்கம் மாணவர்களே தரம் ஆர்வே கல்வி கேட்கும் உங்களை கம்பரில் பாலர் கல்வி என்னும் பாடத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உண்மையில் பாலர் கல்வி என்பது ஆதிகாலம் தொடக்கம் இருந்து வந்துள்ளது அதே சமயம் கம்பராமாயணத்தில் பாலர் கேள்வி எவ்வாறு இருந்துள்ளது என்பதை பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை அவர்கள் எடுத்து விளக்குவதே இப்பாடமாக முதலில் பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை குறித்து நாங்கள் பார்ப்போம் பண்டிதமணி இலங்கையின் வடக்கே யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டிவில் என்ற ஊரில் தருமர் என்ற அழைக்கப்பட்ட சின்னத்தம்பி மற்றும் தனங்கிழப்ப முருகர் மகள் வள்ளியம்மை ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் மட்டிவில் சந்திரமௌளி பாடசாலையில் ஆரம்ப கல்வியை கற்றார் மூன்றாவது வயதிலேயே தாயாரை இழந்தவர் பதிமூன்றாவது வயதில் தந்தையாருடன் தனங்கிழப்புக்கு இடம் பெயர்ந்தார் தமிழறிஞர்களான சாவச்சேரி பொன்னையா உபாத்தியாயர் சாவிச்சேரி பொன்னம்பல புலவர் சாவிச்சேரி பொன்னப்பா பிள்ளை ஆகியோருடன் தமிழை துறைபோகக் கற்று தேர்ந்தவர் பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை ஆவார் சீனா கணபதி பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் நாவலர் காவிய பாடசாலையில் சேர்ந்து சுன்னாகம் ஆனா குமாரசாமி புலவரிடம் கற்றார் இ சந்தர்ப்பத்திலேயே மட்டக்களப்பில் இருந்து பெரிதம்பி புலவர்மணி பிள்ளையும் இவரோடு இணைந்து கொண்டார் வித்தகம் ஆசிரியர் சானா கந்தையா பிள்ளை வித்வான் சானா சுப்பையா பிள்ளை சுவாமி விபுலானந்தர் போன்ற பேரறிஞர்களிடம் கல்வி கற்ற பெருமை பண்டிதமணியே சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மதுரை தமிழ்ச்சங்க தேர்வில் சித்தை பெற்று பண்டிதர் ஆனார் அதன் பின்னர் பண்டிதமணி கணபதி பிள்ளை என்றே அழைக்கப்பட்டார் லோக் செல்லப்பாவின் தூண்டுதலால் மட்டிவில் சந்திர வித்தியாலயத்தில் காவிய வகுப்புகளை பண்டிதமணி நடத்தி வந்திருந்ததும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது பிள்ளை சுண்ணாகம் குமாரசாமி புலவர் ஆகியோருடன் தமிழை சிறப்பாக கற்ற பண்டிதமணி அவர்கள் தமிழ் இலக்கியத்தின் பால் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் ஆவார் இளமையிலேயே தமிழ் இலக்கியங்களை ரசித்து படிப்பதில் பெரும் கவனம் செலுத்தி வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவருடைய முதலாவது கன்னி பாடலான கண்ணகி அம்மை தோத்திரம் என்ற பிரபந்தம் கன்னிப்படைப்பாக உருவாக தொடங்கியது மேட்டு இலக்கியங்களை அறியும் ஈடுபாடு கொண்டவர் பண்டிதமணி ஆவார் பல சிறுகதைகளையும் இக்கால பகுதியில் எழுதியுள்ளார் இச்சிறுகதைகளை நாங்கள் ஆக்க இலக்கியம் என்ற பகுதியில் பார்ப்போம் கலியுகம் முதலாம் தேதி முதலான சிறுகதைகள் பண்டிதமணி அவர்களால் அக்கால பகுதியில் எழுதப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றதாகும் உலக புகழ் பெற்ற டால் என்ற அறிஞர் எழுதிய கதை கலித்தொகையில் சுடற்தொடி கேளாய் என தொடங்கும் செய்யுள் அதனை மனோன்மணி நாடகத்தில் வரும் சிவகாமி சரிதை என்பவற்றை தழுவி இவர் சிறுகதைகளை எழுதியிருந்தமது இங்கு குறிப்பிடத்தக்கது கோபாய் அரசியர் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் ஆசிரியர் பயிற்சி பெற்ற பண்டிதமணி அவர்கள் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சைவாசிரிய கலாசாலையில் விரிவுரையில் பணியில் சேர்ந்தார் கோப்பாய் அரசினர் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் ஆசிரியர் பயிற்சியினை பெற்றுக்கொண்டவர் பண்டிதமணி ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சைவ ஆசிரிய கலாசாலை விரிவுரையாளராக பணியாற்றினார் அவ்வாறு பணியாற்றும் பொழுது ஏராளமான மாணவர்களை உருவாக்கிய பெருமையும் ஆளுமையுடைய பூனா கைலாசபதி மயிலட்டி சுவாமிநாதன் ஆகியோரின் நட்பு இவருக்கு கிடைத்தது அக்கால பகுதியில் பண்டிதமணி நடத்தி வந்த மும்மொழி காவிய பாடசாலை ஒரு பல்கலைக்கழகமாக ஒளிந்தது எனலாம் இலக்கிய ஆர்வலராயிருந்த பண்டிதமணிக்கும் மௌனத்தவ முனிவர் என்று சிறப்பு பெற்ற போனா கைலாசபதி அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு சைவ சமயம் மற்றும் சித்தாந்தம் பெற்று பண்டிதமணி அவர்களை சிந்திக்க தூண்டியது அதன் பயனாக ஏராளமான நூல்களை எழுதியவராகவும் பண்டிதமணி காணப்படுகிறார் கலாநிலையம் அங்கிருந்து வெளியான கலாநிதி சஞ்சிகைகள் இக்கால பகுதியில் சிறப்பு பெறுகின்றன யாழ்ப்பாணம் ஆரிய திராவிட பாஷா அபிவிருத்தி சங்கம் என்பனவும் பண்டிதமணியின் பேருழைப்பால் வந்தது என்று கூறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பரமேஸ்வரா கல்லூரியில் இடம்பெற்ற தமிழ் விழாவில் பண்டிதமணி தமிழ் என்ற பொருளில் ஆற்றிய உரை அனைவரையும் கவர்ந்தது அறிஞர்கள் பலர் உள்ளிட்ட பலராலும் அந்த உரை பாராட்ட பெற்றது அந்த உரையை அவருக்கு பண்டிதமணி என்ற பட்டத்தை பெற்றுத்தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அஞ்சு பதிமூன்று தினகரன் தமிழ்ச்சார் என்ற தலைப்பில் ஆசிரியர் குறித்து அதாவது பண்டிதமணி குறித்து ஒரு பெரும் தலையங்கத்தை தீட்டியது என்று கூறலாம் பண்டிதமணியின் உரை சிறிய அளவில் செலசலப்பை ஏற்படுத்திய போதும் பண்டிதமணி என்ற கௌரவிப்பை பெற செய்ததும் அவருடைய அந்த உரையே எனலாம் தினகரன் கல்கி இதர்கள் தத்துவம் இதழ்களில் அவருக்கு ஆசிரியர் மணி என்று பட்டத்தை குறித்து பட்டத்தை பொறித்து அதனை நிலவு செய்தனர் தினகரன் கல்கி இதழாசிரியர்கள் தத்தம் இதழில் பண்டிதமணி மணி பெற்றி பொழுது ஆசிரியர் மணி என்ற பேரினாலேயே அழைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆறு இருபத்தி ஏழாம் தேதி முதல் பண்டிதமணி அவர்கள் தமது பயிற்சி கலாசாலை விரிவுரையாளர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்றார் ஆறுமுக நாவலர் பெருமானை போன்று நைட் பிரம்மச்சாரியாகவும் இவர் அதே சமயம் பண்டிதமணி அவர்கள் உரைக்கு இலங்கை சாகித்ய மண்டலம் பரிசினை வழங்கி கௌரவித்ததோடு அவரை சாகித்ய மண்டலத்தின் உறுப்பினராகவும் இணைத்து கொண்டதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது பண்டிதமணி எழுதிய நூல்கள் சிலவற்றை மாணவர்கள் ஆகிய நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் கண்ணகி தோத்திரம் அவருடைய கன்னி நூலாகும் கதிர்காமவேலன் பவனி வருகிறான் இலக்கிய வழி அவருடைய சிறந்த நூல்களில் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு காலப்பகுதியில் அந்த நூல் ஏல் பரீட்சைக்கு ஒரு நூலாக இருந்தது சைவ நச்சிந்தனைகள் பாரத நவமணிகள் கந்த புராண கலாச்சாரம் கந்த புராண போதனை சிவராத்திரியில் தக்கவைகள் இருவர் யாத்திரிகள் சமய கட்டுரைகள் முதலான நூல்களை பண்டிதமணி எழுதியிருந்தார் அத்தோடு நாவலர் சிந்தனை செல்வம் என்ற நூல் நாவலர் குறித்து வழங்க நூலாகும் நாவலருடைய கட்டுரையை இணைத்து நாவலரும் கோயிலும் என்ற நூலினை எழுதினார் அதே சமயம் சிந்தனை களஞ்சியம் கோயில் ஆறுமுக நாவலர் முதலான நூல்கள் மிக முக்கியமான நூல்களாக காணப்படுகின்றன ஆறுமுக நாவலர் குறித்து மூன்று நூல்கள் அவர் எழுதியிருந்தார் அந்த வகையில் நாவலர் சிந்தனை செல்வா நாவலரும் கோயிலும் ஆறுமுக நாவலர் என்ற நூல்கள் மிக முக்கியமான நூல்களாகும் சங்ககால அகத்தினை மரவை அடிப்படையாக கொண்டு இவர் எழுதிய அன்பின் ஐந்துணை இன்றும் வியந்து போற்றத்தக்க நூலாக அமைகின்றது அத்வைத சிந்தனை சித்தாந்த கல்வியின் சாரம்சமாக விளங்குகின்றது அதாவது சங்கரால் கடைப்பிடிக்கப்பட்ட அத்வைத சிந்தனை எவ்வாறு இருந்தது என்பதை எடுத்துக்கூறும் நூலாக இது காணப்படுகிறது இது தவிர செந்தமல் கலிஞ்சியம் அவ்வை குரல் பத்தினி வழிபாடு கம்பராமாயண காட்சிகள் கந்தபுராண புராண தச்சகாண்ட உரை முதலான நூல்களும் இன்றும் சிறப்பு பெறுகின்ற நூல்களாகவே காணப்படுகின்றது ஈழத்தறிஞர்களும் பண்டிதமணியும் என்ற தலைப்பில் நாங்கள் இனி பண்டிதமணி குறித்து ஒரு விளக்கத்தை பார்த்து கொண்டு பாடத்துக்கு நகர்வோ மாற்றுகின்றேன் இவர் எழுத்தாற்றலினாலும் பேச்சாற்றலினாலும் ஈழத்து தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் சைவத்துக்கும் தொண்டாற்றிய பெருமை பண்டிதமணியே சார் இவர் எழுத்தாற்றலையும் பேச்சாற்றலையும் கௌரவித்து இவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகளை பெருமை சேர்க்கும் வகையில் இவரை பலர் கௌரவப்படுத்தினர் இவருடைய எழுத்தாற்றலினையும் பேச்சாற்றலினையும் அறிந்த இழுத்தவர்கள் இவரை பல வகையில் சிறப்பு அந்த வகையில் கவி உத கவி உலகில் சின்னத்தம்பி புலவர் முத்துக்குமார கவிராயர் சேனாதிராய முதலியார் சிவசம்பு புலவர் நவாலியூர் சோமசுந்தர புலவர் ஐவரும் யாழ்ப்பாணத்தின் பஞ்ச ரத்தினங்கள் என்று அவர் குறிப்பிட்டதுடன் இவர்களைப் பற்றி பல கட்டுரைகளையும் இவர் எழுதினார் தாமோதரம் பிள்ளை ஆறுமுக நாவலர் முதலான ஈழத்து தமிழறிஞர்கள் குறித்தும் இவர் எழுத்தறிஞர்களும் பண்டிதமணியும் என்ற தலைப்பில் இனி நாம் பார்ப்போம் இழுத்து அறிஞர்கள் குறித்து பண்டிதமணி என்ன கருத்தினை கொண்டிருந்தார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் கவிதை உலகில் சின்னத்தம்பி புலவர் முத்துக்குமார கவிராயர் சேனாதிராய முதலியார் சிவசம்பு புலவர் நவாலியூர் சோமசுந்தர புலவர் என்ற ஐவரும் யாழ்ப்பாணத்தின் பஞ்சரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்டனர் அவ்வாறு அழைத்தவர் பண்டிதமணி ஆவார் இவர்கள் குறித்து விரிவான கட்டுரைகளை இலக்கிய வழி முதலான நூல்களில் இவர் எழுதியுள்ளார் சீவை தாமோதரம் பிள்ளை ஆறுமுக நாவலர் முதலான ஈழத்த அறிஞர்களை தமிழ்நாட்டவர் பொருட்படுத்தாத வேளையில் அதனை கண்டு கவலையுற்ற பண்டிதமணி இவர்களின் பெருமைகள் பலவற்றை எழுதி அக்கால பகுதியில் பறைசாற்றியவராவார் தமிழ் தந்த பிள்ளை என்ற தலைப்பில் இவர் எழுதிய கட்டுரை இன்றும் மெச்சத்தக்கதாக உள்ளது தாமோதரம் பிள்ளை அவர்களின் பதிப்பு பணியினை இக்கட்டுரை சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது பண்டிதமணிதான் நாவலரிடம் கொண்ட ஈடுபாட்டினையும் மதிப்பினையும் இலக்கிய வழியில் பல்வேறு கட்டுரைகளின் ஊடாக வெளிப்படுத்தினார் இரண்டாவது உலக தமிழாட்சி மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற போது பேராசிரியர் மூணா வரதராசன் தமிழ் உரைநடை வரலாறு பற்றிய ஆற்றிய பேருரையில் நாவலரை குறிப்பிடாததை கண்டித்தார் பண்டிரமணி அதே சமயம் அந்த கட்டுரையை அவர் கண்டித்து ஒரு கட்டுரையையும் எழுதியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை அவர்கள் ஆறுமுக நாவலரின் ஞான பரம்பரையை சேர்ந்தவராவார் நாவலர் ஞான பரம்பரையின் இவர் இலக்கியத்தை வேறாகவும் சமயத்தை வேறாகவும் நோக்காமல் இரண்டையும் இணைத்தே நோக்கியவராவார் இவர் இலக்கியங்களை படைத்தவராகவும் இலக்கிய ஆய்வுகளை முன்னெடுத்தவராகவும் காணப்படுவதுடன் திருநெல்வேலி சைவாசிரியர் கலாசாலையில் கற்பித்த காலத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் ஆசிரியரை உருவாக்கிய பெருமையும் பண்டிதமணி அவர்களே சார் இனி நாங்கள் பண்டிதமணி அவர்களின் விருது பெயர்கள் குறித்து நோக்குவோம் மாணவர்களே பண்டிதமணி அவர்களின் பெயரை முது பெறும் உலவர் மகாவித்துவான் சைவ சித்தாந்த சாகரம் முதலான பட்டங்கள் அலங்கரித்தன பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை அவர்களை முதுபெரும் புலவர் மகாவித்துவான் சைவ சித்தாந்த சாகரம் முதலான பட்டங்கள் அலங்கரித்தன என்பதும் இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டியதாக அவற்றுக்கு மேலாய் இலங்கை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இவருக்கு கௌரவ கலாநிதி பட்டத்தை வழங்கி கௌரவித்தது பண்டிதமணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மூன்றாம் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை தன்னுடைய எண்பத்தின் இறையடி சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு இலங்கை அரசு பண்டிதமணிக்கு முத்திரை வழங்கி கௌரவித்ததையும் இத்தருணத்தில் நினைவு கூறுகிறேன் இனி நாங்கள் கம்பரின் பால கல்வி குறித்து பார்ப்போம் மாணவர்களே இக்கட்டுரை பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை அவர்களால் எழுதப்பட்டது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் அதே சமயம் இலக்கிய வழி என்ற நூலில் இக்கட்டுரை பத்தாவது கட்டுரையாக காணப்படுகிறது தசரத புத்திரர்களின் கல்வி கற்ற சிறப்பினை இக்கட்டுரை கவிநயம் மாறாமல் எமக்கு எடுத்துரைக்கிறது கம்பராமாயணத்தில் இடம்பெற்ற பாலகாண்ட காட்சிகளை பிப்புலமாக கொண்டு இக்கட்டுரை எழுதப்பட்டுள்ளது தசரத புத்திரர்களின் கல்வியையும் அவர்கள் கல்வி கேட்க செல்லும் போதும் கற்று வீடு திரும்பும் போதும் மக்கள் அவர்களை எவ்வாறு எதிர்கொண்டனர் என்பதனை இக்கட்டுரை எமக்கு சுட்டி நிற்கின்றனர் இப்பாடம் ராமபிரானின் உயர்ந்த குணப்பண்புகளுக்கு காரணம் அவன் கற்ற பாலர் கல்விதான் என்பதை நிறுவி செல்கின்றது ஆகையால்தான் மாணவர்களே இந்த பாடம் உங்களுக்கு பாடப்புத்தகத்தில் இணைக்கப்பட்டுள்ளது ராமபிரான் இளமைக்கு ராமபிரானின் இளமை காலம் பற்றியும் காட்டில் சென்று முனி சிரேஷ்டர்களிடம் அவர் கல்வி பயின்றமை குறித்தும் அவனிடம் முனிவர்களும் மக்களும் இரக்கம் கொண்டிருந்தனர் அதே சமயம் அவன் பிறரிடம் இரக்கமும் கருணையும் கொண்டிருந்தான் என்பதனை தர்ம சிந்தனையுடன் வெளிப்படுத்தும் கட்டுரையாக இப்பாடம் அமைகிறது ராமாயண பாடலை தழுவி ராமவிராணின் இரக்கம் கருணை தர்ம சிந்தனைகளை வெளிப்படுத்தும் நோக்கில் பண்டிதமணி இந்த கட்டுரையை எழுதியிருந்தார் முனிவர்களிடத்தில் ராமனும் அவனது தம்பிமாரும் பெற்றுக்கொண்ட கல்வி அவர்களின் பிற்கால வாழ்க்கையில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை இந்த பாடம் எமக்கு நிற்கிறது ராமன் பாலகனாய் பள்ளி செல்லும் பர்வத்தில் தன் குடிமக்களிடம் கொண்ட அன்பையும் அக்கறையையும் இந்த கட்டுரை எமக்கு எடுத்து காட்டுகிறது ராமபிரான் வாழ்வில் மூன்று சம்பவங்களை இந்த கட்டுரை எமக்கு கூறி செல்கிறது இச்சம்பவங்கள் மூலம் ராமபிரானின் தர்ம சிந்தனை நீதி தவறாத மனப்பான்மை அவருடைய கருணை அவருடைய இரக்கம் அவர் குடிமக்களிடம் மீது கொண்டிருந்த அன்பு முதலானவை வெளிப்படுகின்றது கம்பரில் பாலர் கேள்வி என்ற பாடத்துக்குள் இப்பொழுது நாம் நுழை மாலை நேரம் ஆகின்றது பள்ளியில் சின்னஞ்சிறிய சிறுவர்கள் வருகின்றார்கள் அவர்கள் பச்சை பாலகர்கள் மிக பச்சையான பாலகன் பாலர் முன்னுக்கு வருகிறார் அவன் தான் ராமன் அந்த பச்சைக்கு பெயர் ராம் ராமனுக்கு தம்பிமார் பள்ளியில் இருந்து வருகிறார்கள் இதுதான் உங்களுடைய பாடத்தின் தொடக்கம் ஆகவே பாடராக ராமன் இருந்த காலத்தில் சம்பவம் நிகழ்கின்றதை நாங்கள் இத்தருணத்தில் பார்த்துக் கொள்கின்றோம் அதே சமயம் பச்சை பாலகனான ராமன் முன்னுக்கு வருவதை அவர் ஒரு பாடலின் ஊடாக எடுத்து காட்டுகிறார் ராமபிரானும் தம்பிமாரும் பள்ளியில் இருந்து வருவது அந்த பாடலில் மிக தெளிவாகவும் அழகாக அழகாகவும் வெளிப்படுத்தி நிற்கிறது வீரனும் இளைஞனும் வெறி பொழில் களின் வாய் ஈரமோடு உரைதரும் இடையே போய் சோர் பொழுது தனி நகர் துருகுவார் எதிர்வார் என்று அந்த பாடல் காணப்படுகிறது மீண்டும் ஒரு முறை வீரனும் இளைஞனும் வெறி பொழில்களின் வாய் ஈரமுடு உரைதரும் முனிவர் இடையே போய் சோர் பொழுது தனி நகர் துருகுவ எதிர்வார் பாடலை இனி சந்திப்பிடித்து பார்ப்போம் ராமனின் மிக கம்பனின் புதிய பார்வையை இந்த பாடல் எமக்கு உணர்த்தி நிற்கிறது ராமன் மிக சாதாரணமாக மிக எளிய மக்களிடம் எவ்வாறு பழகுகிறான் என்பதை இந்த பாடல் எமக்கு உரைத்து நிற்கிறது ராமன் உள்ளிட்ட சகோதரர்கள் நால்வரும் வசுட்டன் இருப்பிடம் சென்று கேள்வி கற்றுவிட்டு மாலையில் அரண்மனைக்கு திரும்புகின்றனர் இந்த நிலையில் அவர்கள் ரதத்தில் வருவதாக கம்பன் கூறவில்லை அவர்கள் நடந்தே வருகின்றனர் பிள்ளைகளை சுற்றி காவல்கள் இங்கு காணப்படவில்லை படை யாரும் இங்கு வரவில்லை இவற்றையெல்லாம் கவி வெளிப்படையாக கூறாது உள்முகமாகவே கூடுகிறார் ஆனால் இத்தனை பொருட்களும் அமைய பெற்ற பாடலாக அந்த பாடல் காணப்படுகிறது மேலும் அந்த பாடலை பார்ப்போம் வீரனும் இளைஞரும் வெறி பொழில்களின் வாய் ஈரமோடு உரைதரும் முனிவர இடை போய் சோர் பொழுது அணி நகர் துருகுவார் எதர்வார் கார் வர அலர் பயிர் பொருள் என்று அந்த பாடல் தொடங்குகிறது வீரனும் இளைஞரும் பெரி பொழில்களின் வாய் இரமோடு உரைதரும் எதிர்வார் கார்வர அலர் பயில் பொறுபவர் களியார் என்று பாலகாண்டத்தின் முன்னூற்றி எட்டாவது பாடலாக அது காணப்படுகிறது பாடலை பார்த்தோம் அதில் உள்ள அரும்பதங்களை இப்பொழுது பார்ப்போம் இளைஞர் என்பது தம்பி என்று நிற்கிறது வெறி என்பது மனம் இளைஞர் என்பது தம்பிமார் என்பதை குறிக்கிறது வெறி என்பது மனம் பொளிர் என்பது சோலை ஈரம் என்பது அன்பு சோர் பொழுது என்பது மாலை மாணவர்களே அணிநகர் என்பது அழகிய நகர் துருகுவர் என்பது அடைவர் கார் என்பது மலை அலர் என்பது மலர்தல் பொருவார் என்பது ஒத்து காணப்படுவர் களி என்பது மகிழ்ச்சி எதிர்வார் என்பது எதிர்படுவர் இனி பாடலின் பொருளை பார்ப்போம் வீரரும் இளைஞரும் மாவீரனாகிய ராமனை வீரன் என்று கூறுகிறார் அதே சமயம் இளைஞர் என்பது தம்பிமாரை குறித்து நிற்கிறது ஆகவே வீரனும் இளைஞனும் என்பது மாவீரனாகிய ராமபிரானும் தம்பிமாரும் என்று நிற்கிறது வெறி பொழில்களின் வாய் வெறி என்றால் மனம் என்று பார்த்தோம் மனம் செறிந்த பொழில்கள் என்றால் சோலைகள் ஆகவே மனம் செறிந்த சோலைகளின் வாய் இடத்தே சென்று ஈரமோடு ஈரம் என்றால் அன்பு உரை தரும் வந்தவரிடம் உரையாடுகின்ற போய் முனிவர்களின் இடத்தில் காலையில் சென்று முனிவர்களிடத்தில் காலையில் சென்று போய் என்று நிற்கிறது சோர் பொழுது என்றால் மாலை பொழுது என்றதை ஏற்கனவே பார்த்தோம் மாலை பொழுதிலே அணி நகர் அணி என்றால் அழகிய அழகிய நகர் அழகிய அயோத்தி நகரை துருகுவர் என்பது அடைவர் என்று பொருள் நிற்கிறது ஆகவே மாவீரனாகிய ராமனும் தம்பிமாரும் மனம் செறிந்த சோலைகள் நடத்தி அன்போடு வந்து உரையாடுகின்ற தங்களுடைய முனிவர்களிடத்தில் காலையில் சென்று மாலை அழகிய அயோத்தி நகரை அடைகிறார்கள் அவ்வாறு அடையும் பொழுதும் எதிர்வார் போகும் போதும் வரும்போதும் எதிர்படும் நாட்டு மக்கள் அனைவரும் கார் வர மழையானது வர களியால் அலர் பயிர் பொறுவார் களியால் மகிழ்ச்சியால் அலர் பயில் மலர்ந்த பயிரினை போல ஒத்து ராமபிரானும் தம்பிமாரும் மனம் சுரந்த சோலைகளின் இடத்தை அன்போடு சென்று மாலை பொழுதிலே அழகிய அயோத்தி நகரை அடைகிறார்கள் போகும் போதும் வரும்போதும் எதிர்படும் நாட்டு மக்கள் அனைவரும் மழை வர மலர்ந்த பயில்களை பயிர்களை ஒத்து காணப்படுகிறார்கள் இதனையே கவிமணி தன்னுடைய பாடத்தில் இவ்வாறு கட்டுரையில் இவ்வாறு இணைக்கிறார் வீரன் ராமன் இளைஞர் தம்பிமார் அவர்களுடைய பள்ளிக்கூடம் காட்டு பள்ளிக்கூட நகரை சூழ்ந்திருக்கிறது நாட்டுக்கு அப்பாலே காடு காடுகளுக்குள்ளே நல்ல மரம் சோலைகளுக்கு கீழேதான் அந்த பள்ளிக்கூடம் அமைந்து காணப்படுகிறது பள்ளி உபாத்தியாயர்கள் ஈரமூடுரை தரும் முனிவர் என்று சிறப்பிக்கப்படுகின்றனர் அன்போடு கலந்த வார்த்தைகளை கூறுபவர்கள் நெஞ்சிலே ஈரம் உள்ளவர்கள் அன்பு கசிந்தோழுகின்ற வசிட்டர் முதலான பிரதான முனிவர்கள் அதாவது சிரேஷ்ட முனிவர்கள் அங்கு இருக்கிறார்கள் அதே சமயம் ராமன் போன்றவர்களை அவர்களே படிப்பிக்கின்றார்கள் ராமனும் தம்பிமாரும் நகரத்தை கடந்து நாட்டினை கடந்து காட்டுப்பள்ளியில் படித்துவிட்டு வீடு நோக்கி வருவதை இந்த கட்டுரையின் இடைப்பகுதி குறித்து நிற்கிறது ராமனும் இனி இப்பாடத்தில் இடம்பெறும் வினாக்களை அதாவது அந்த கட்டுரை பகுதியில் இடம்பெறும் வினாக்களை பார்ப்போம் ராமனும் தம்பியரும் கற்ற கல்விக்கூடம் எங்கு அமைந்துள்ளது என்ற கேள்வியை இத்தருணத்தில் கேட்டு பார்ப்போம் ஆனால் ராமனும் தம்பியரும் கற்ற கல்விக்கூடம் நாட்டுக்கு அப்பாலை உள்ளே காட்டிலே நல்ல மரங்கள் நிறைந்த சோலைகளுக்கு கீழே அமைந்துள்ளது என்பது விடைவானவர்கள் ராமனுக்கும் அவனுடைய தம்பியருக்கும் கற்பித்தவர்கள் யார் என்று கேள்வி வந்தால் யாவர் என்ற கேள்வி வந்தால் யார் என்று வராது யாவர் என்ற கேள்வி ராமனுக்கும் அவனுடைய தம்பியருக்கும் கற்பித்தவர்கள் யாவர் வசிட்டர் முதலான முனி சிரேஷ்டர்களே ராமனுக்கும் அவனுடைய தம்பியருக்கும் கற்பித்தவர்கள் கற்பித்தவர்களின் குணப்பண்பாக ஆசிரியர் எதனை கூறுகிறார் கற்பித்தவர்களின் குணப்பண்பாக ஆசிரியர் அன்பு கசிந்து ஒழுகுகின்ற உள்ளத்தை கூறுகிறார் உண்மையான ஆசிரியனுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு அன்பு கசிந்து ஒழுகுகின்ற உள்ளமிருத்தலாகும் இதனை ராமாயண கேள்வி நமக்கு நினைவூட்டி நிற்கிறது முனி முனிஸ்ரேஷ்டர்கள் என்றால் யார் அல்லது முனி சிரேஷ்டர்கள் என்பதன் பொருள் யார் கல்வி வேள்வி தபம் முதலானவற்றில் சிறந்து விளங்குகின்ற முனிவர்கள் மேலானவர்கள் அவர்கள் வயதில் மூத்தவர்களாக காணப்படுவர் இதனையே முனிஸ்ரேஷ்டர் என்றும் சொல் குறித்து நிற்கிறது முனிஸ்ரேஷ்டர் என்றால் மேலானவர் சிறப்பு மிக்கவர் முனிவர்களிடையே முனிவர்களிடத்தில் மேலானவர் சிறப்பு மிக்கவர் என்ற இதனை முனிஸ்ரேஷ்டர் என்று அழைப்பர் முனிஸ்ரேஷ்டர் என்றால் சிறப்பு மிக்கவர் மேலானவர் முனிவர்களிடத்தில் சிறப்பு மிக்கவர்களை முனிஸ்ரேஷ்டர் என கூறுவர் ராமனும் தம்பிமாரும் எவ்வாறு தம் கற்றல் நடவடிக்கையை தொடர்ந்தனர் ராமனும் தம்பிமாரும் காலையில் பொடிநடையாக நகரம் நாடு கடந்து காட்டுக்கு போய் தம் கற்றல் நடவடிக்கையை தொடர்ந்துவிட்டு மாலை நேரத்தில் நகரை அடைவர் என்பது இதன் விடைமானவர்களே அடுத்த பகுதியை நாங்கள் பார்ப்போம் குழந்தைகளைக் கண்டு குடிகள் இன்புறுதலை அந்த பகுதி எவ்வாறு எடுத்துரைக்கிறது என்பதை இப்போது பார்ப்போம் வழியிலே நாட்டில் உள்ள குடிசனங்கள் எதிர்படுகிறது இந்த குழந்தைகளாகிய பச்சை பாலகர்களை எதிர்கொள்பவர்கள் போல எதிரே வருவார்கள் வேறு வழியில் செல்பவர்கள் கூட வேறு அலுவல்களில் ஈடுபட்டிருப்பவர் கூட அந்த பரிசுத்த பாத்திரங்களான பாலர்கள் பாலகர்களை கண்டதும் கண்டுகளை நோக்கி வருகின்ற பசுக்கள் போல் அக்குழந்தைகள் எதிர்வர் அந்த குழந்தைகளை நோக்கி கொண்டு பெறுவதில் அவர்கள் பெரிய ஆசை ஒரு முறை எதிர் செல்லும் ஆசையால் வேறொரு வழியால் வந்து எதிர்வரும் எதிர் பெறுகின்றவர்கள் அத்தனை பேரும் கார் வர அலர் பயிர் பொறுபவர் கழியால் என்ற வரையினூடாக பண்டிதமணி எடுத்து காட்டுகிறார் அதாவது கார் வர கார்காலம் வர அலர் என்ற மலர்ந்த பயிர்கள் அலர் பயிர் மலர்ந்த பயிர்கள் தளித்து கழிக்கின்ற பயிர்கள் களியால் அகமும் முகமும் வளரப் பெற்று களி கொள்ளுவர் என்பது இங்கு சொல்லப்படுகிறது கார்வரே அலர் பயிர் பொருவர் களியால் என்ற வரியினூடாக கவியும் பண்டிதமணி அவர்கள் எடுத்து காட்டுகிறார் கார் காலம் தளித்து கழிக்கின்ற நெற்பயிர் போல கார் வர அலற் பயிர் பொறுவர் கார் வர கார் காலம் பெற அலர் மலர்ந்து நிற்கின்ற தளித்து நிற்கின்ற பயிர் பயிர்கள் பொருவர் ஒத்து காணப்படுவர் களியால் அகமும் முகமும் மலர்ந்த மகிழ்ச்சியினால் அகமும் முகமும் ஒருங்க பெற்று மலர்ந்து களி கொள்ளுகின்றார்கள் பெற பயிர்கள் எவ்வாறு களி கொள்ளுமோ அவ்வாறு குடிகளும் ராமனும் குடிகளும் ராமன் வர மலர் முகம் மலர்ந்து கொள்வதை இந்த பாடல் எடுத்து காட்டுகிறது இனி வினாக்களை நோக்குவோம் மாணவர்களே ராமனும் அவருடைய தம்பிமாரும் கற்கச் செல்லும் வேளையில் குடிமக்கள் எதிர்கொள்வதை ஆசிரியர் எவ்வாறு எடுத்துரைக்கின்றார் ராமனும் அவருடைய தம்பிமாரும் கற்கச் செல்லும் வேளையில் குடிமக்கள் எதிர்கொள்வதை ஆசிரியர் பல்வேறு இடங்களில் பலவாறாக எடுத்துரைக்கிறார் பச்சை பாலகர்களை எதிர்கொள்பவர்கள் போல குடிமக்கள் எதிரே வருகின்றனர் இவ்வாறே எதிரே வருவதை அவர் ஒரு உவமை அணியின் ஊடாக எடுத்து காட்டுகின்றார் அதாவது கன்றுகளை நோக்கி பசுக்கள் வருவது போல அவர்கள் ராமபிரானையும் அவருடைய சகோதரர்களையும் எதிர்கொள்வதை எடுத்து காட்டுகிறார் அந்த குழந்தைகளை நோக்கி கொண்டு எதிர்வரும் குடிமக்களுக்கு ஆசை என கூறுகின்ற அந்த குழந்தைகளை நோக்கி கொண்டு எதிர்வருவதில் குடிமக்களுக்கு மிகுந்த ஆசை என்பதும் பந்தியில் அவர் எடுத்து காட்டுவதும் இங்கு சுட்டி காட்டத்தக்கது ஒருமுறை எதிர் செல்லும் ஆசையால் குடிமக்கள் வேறொரு வழியால் வந்து எதிர்வர் என்பதன் ஊடாக பல்முறை பார்க்க பார்க்க ஆசை வரும் என்பதால் திரும்ப திரும்ப அவர்கள் வருவது இதில் எடுத்துக்காட்டப்படுகிறது அவர்களை காணும் தோறும் மழை வர தளிர்த்து கழிக்கின்ற நெற்பயிர்க்கு குடிகள் உவமிக்கப்படுகின்றனர் அவர்களை காணும் தோறும் மழை வர தளிர்த்து கழிக்கின்ற நெற்பயிர்கள் போல குடிமக்களின் உள்ளமும் முகமும் ஒருங்கி மலர்ந்து கொள்கிறது என்று ஆசிரியர் கூறுகிறார் ஆகவே அதாவது அவர்களை எதிர்கொள்வதை இங்கு ஒரு உபமையணியின் ஊடாக பண்டிதமணி அவர்கள் கூறியிருக்கிறார் அதுதான் மலைவர தலித்து கழிக்கின்ற நெட்பயிர் என்று கூறுகிறார் ஆகவே இங்கு உபமானம் மலைவர தலித்து கழிக்கின்ற நெற்பயிர் உபமேயம் ராமனையும் அவர்களுடைய சகோதரர்களையும் எதிர்கொள்கின்ற குடிமக்கள் பொதுத்தன்மை மகிழ்ச்சி ராமனையும் அவருடைய தம்பிமாரையும் குடிமக்கள் எதிர்கொள்ளும்போது அவர்களுடைய மகிழ்ச்சியை விளக்க ஆசிரியர் கையாண்ட அணியார் விளக்குகிறார் என்ற கேள்வியை இப்போது பார்ப்போம் ராமனையும் அவருடைய தம்பிமார்களையும் குடிமக்கள் எதிர்கொள்ளும்போது அவர்களிடத்தில் மகிழ்ச்சி காணப்படுகிறது இதனை ஒரு உபமை அணியின் ஊடாக அவர் எடுத்து விளக்குகிறார் பச்சை பாலகர்களை எதிர்கொள்ளும் குடிமக்களின் மகிழ்ச்சியை கன்றுகளை நோக்கி வருகின்ற பசுக்களுக்கு உவமிக்கின்ற பண்டிதமணி உவமானம் கன்றுகளை நோக்கி வருகின்ற பசுக்கள் உவமேயம் பாலர்களை பாலகர்களை எதிர்கொள்ளும் குடிமக்கள் பொதும பொதுமை பொதுத்தன்மை மகிழ்ச்சி உவமானம் கன்றுகளை நோக்கி வருகின்ற பசுக்கள் உவமேயம் பாலகர்களை எதிர்கொள்ளும் குடிமக்கள் பொதுத்தன்மை மகிழ்ச்சியா உபமை அணி இங்கு ஒரு உபமையணி கையாளப்படுகிறது அவர்களை கண்டு மகிழ்வதை மழை வர தளித்து கழிக்கின்ற நெற்பயிருக்கு பண்டிதமணி அவர்கள் உவமைக்கிறார் உண்மையில் கம்பரே இதனை உவமிக்கிறார் இங்கு கட்டுரையில் பண்டிதமணி அதனை எடுத்து காட்டுகிறார் உபமானம் கார் வர தளித்து கழிக்கின்ற நெற்பயிர் உபமானம் என்பது உவமையை குறிக்கும் கார் வர தளித்து கழிக்கின்ற நெட்பய் உபமேயம் பாலகர் வர கழிக்கின்ற குடிமக்கள் உபமேயம் பாலகர் வர கழிக்கின்ற குடிமக்கள் பொதுத்தன்மை மகிழ்ச்சியாகும் குடிமக்கள் மீது ராமன் கொண்ட அன்பு எவ்வாறு வெளிப்படுகின்றது என்பதை அடுத்த பாடலில் நாம் பார்ப்போம் எதிர்வரும் அவர்களை எமை உடை இறைவன் முகமலர் ஒளிரா எதுவினை இடரிலை இனிதுனும் மனையும் மதிதரு குமரரும் வலியவர் கொள் எனவே எதிர்வரும் அவர்களை எமை உடை இறைவன் இனி நாங்கள் பதப்பிரிப்பை பார்ப்போம் எதிர்வரும் அவர்களை எமையுடைய இறைவன் முதிர் தரு கருணையின் முகமலர் ஒளிரா எதுவினை இடரிலை இனிது நும்மனையும் மதிதரு குமரரும் வலியவர் கொள் எனவே இப்பொழுது பாடலை பார்ப்போம் இதனை இப்பொழுது இவ்வாறு பார்ப்போம் இதனுடைய சந்த நடையையும் பாட்டினுடைய தன்மையையும் இப்பொழுது பார்ப்போம் எதிர்வரும் அவர்கள் எமையுடைய இறைவன் முதிர்தர் கருணையின் முகமலர் ஒளிலா எதுவின இடரில இனினு இனிதுனும் மதிதர் குமரரும் வலி அவர்கள் எனவே என்று சொல்லும் பொழுது அதனுடைய பாடல் மிக அருமையாக வருகிறது எதுகை மோனி சந்தங்களுடன் அந்த சந்த சித்தரிப்பு ஓசை சரிவு மிக சிறப்பாக இந்த பாடலில் கையாளப்படுகிறது எதிர்வரும் அவர்களை நம்மை எதிர்ப்படும் நகர மக்களை பார்த்து எம்மை உடை இறைவன் ராமன் எம்மை ஆட்கொண்டவனாகிய ராமன் எம் உடை இறைவன் என்று பிரிகிறது எம்மை எம்மை உடை ஆட்கொண்ட இறைவன் ராமபிரான் முதிர் தரு கருணையின் என்பதன் பொருள் முதிர் முதிர்ந்த தரு என்று சொன்னா முதிர்ந்து நிற்கின்ற கருணையினால் முதிர்ந்து நிற்கின்ற கருணையினால் முகமலர் ஒளிரா முகமலர் மலர் போன்ற முகமானது ஒளிர்கின்றது ஆகவே முகம் மலராக உருவ அணி மிக சிறப்பாக கையாளப்படுகிறது மலர் போன்ற முகம் என்று கூறும் பொழுது உவமை அணி முகமே மலராக ஒளிர்கின்றது என்று கூறுகின்ற மலர் போன்ற முகம் ஒளிர ஏது வினை உங்களுக்கு ஆக வேண்டியது உள்ளதோ ோ கொல்சனிலை இனிது இனிது கொள் உங்கள் மனைவி மேல் நலமாக இருக்கிறார்களா மதிதரும் குமரரும் வலியவர் கொள்ளெனவே மதி அறிவுமிக்க மதிதரு மிக்க குமரரும் பிள்ளைகளும் வலியவர் கொள்ளனவே வாழ்கின்றார்களா என்றெல்லாம் கேட்கவே என்று அதன் பொருள் வருகிறது பாடலின் பொருளை பார்ப்போம் நம்மை எதிர்படும் நகர மக்களை பார்த்து எம்மை ஆட்கொண்ட இறைவனாகிய ராமபிரான் முதிர்ந்த கருணையினால் முகமலர் ஒளிர்ந்து நிற்க எம்மால் உமக்கு ஆக வேண்டியது உள்ளதோ துன்பம் எதுவும் இல்லை என்றோ உங்கள் மனைவிமார் நலமாக இருக்கிறார்களா மதிதரும் அறிவுமிக்க உங்கள் பிள்ளைகள் வாழ்கின்றார்களா என்று வினாவுவதை இந்த பாடலின் பொருள் சுட்டி நிற்கிறது எதிரில் வருகின்ற குடிசனங்கள் எத்தனை முறை திரும்பி திரும்பி வந்தாலும் எங்கள் இறையாகிய ராமபிரான் சூரிய உதயத்தை கண்ட தாமரை மலர் போல முகம் மலர்ந்து பிரகாசிக்கிறார் கருணையாகிய இனித்த தேன் கனிந்து அவன் முகம் மலரில் இருந்து முகமலரில் இருந்து ஒழுகுகின்றது இனித்த தேன் கனிந்து அவன் முகமலரில் இருந்து ஒளிர்கின்றது கருணையாகிய இனித்த தேன் என்று சொல்லி அதனை பண்டிதமணி சிறப்பிக்கின்றார் எப்படி முயற்சிகள் சேமம் வீட்டுப்பக்கமும் வீட்டு பக்கமும் நல்ல சௌக்கியமே மதிதக்க புத்தி கூறிய உங்கள் புதல்வர்கள் கல்வியிலும் ஆண்மையிலும் மிக சமர்த்தியமானவர்களாய் இருப்பார்களோ இருப்பார்களே என்றெல்லாம் சுகநலம் விசாரிக்கின்றான் இப்படி விசாரிக்கின்றவன் யாவன் குழந்தையாகிய ராமன் இளவரசு எப்படிப்பட்டவர்களை விசாரிக்கின்றான் பெண்களும் ஆண்களுமான சாதாரண குடிசலங்களை விசாரிக்கின்றான் எந்த சந்தர்ப்பத்தில் விசாரிக்கின்றான் பள்ளியில் இருந்து வரும் பொழுது சந்திக்கும் பொழுது அவர்களுடைய குறைகள் நிறைகளை கேட்பதற்காக அவன் விசாரிக்கின்றான் அந்த வசனங்களை செம்மையாக பண்டிதமணி தன் கட்டுரையில் எடுத்து இனி நாங்கள் வினாக்களை பார்ப்போம் குடிமக்களை காணும் தோறும் விசாரிப்பான் கேள்வியை நாங்கள் எடுத்து பார்ப்போமானால் அதற்கான விடை குடிமக்களினை காணும் தோறும் மக்களிடம் ராமன் எப்படி முயற்சிகள் தானே வீட்டு பக்கம் நல்ல சௌக்கியமே மதிதக்க புத்தி கூறிய மிக்க உங்கள் புதல்வர்கள் கல்வியிலும் ஆண்மையிலும் சமர்த்தியமானவர்களாய் இருப்பார்களே முதலான வார்த்தைகளை கூறி ராமன் நலம் விசாரிக்கிறான் சேமம் என்பதன் பொருள் யாது சேமம் என்பது நலம் என்பதை குறித்து நிற்கிறது சேமம் என்பதன் பொருள் நலமாக அகுதைய நினை எம தரசன உடையே இகுதோரு பொருளல எமதுயி ருடன் ஏழ் மகுதலம் முழுதையும் உருகுவை மலரோன் உருபகல் அளவன உரைனே பகர்வார் இதன் பாடலை இனி பத செய்து பிரித்து நோக்கு அகுது ஐய அகுதைய என்று நிற்கிறது நினை எம உடையம் என்பது நினை எமது அரசு என உடையேம் என்று இகது ஒரு பொருள் அல் எமது உயிருடன் ஏழ் மகி தலம் என்பது மகிதலம் முழுதையும் உருகுவ உருகுவை என்பது உருக இவை மலரோன் உகு பகல் பகல் என நனி இங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பாடபேதம் காணப்படுகிறது உருபகல் உகுபகல் என்றும் நிற்கிறது அதை இங்கு கவனித்துக் கொள்கிறோம் பகல் அளவு என நனி புகழ்வார் இனி பாட பாடலை பிரித்து நோக்கும் அகுது பாடலின் பாடலை பிரித்து நோக்குகின்றோம் அகுது ஐய நினை எமது அரசு என உடையோ இஃது ஒரு பொருள் அல் எமது உயிருடன் ஏழ் மகிழ்தலம் முழுதையும் உருக இவு இலரோன் உகு பகல் அளவு என உரை நனி புகழ்வார் அகுது ஐய நினை எமது அரசு என உடையோ இஃது ஒரு பொருள் அல் எமது உயிருடன் ஏழ் மகு தலம் முழுதையும் உருக இவை மலரோன் உகு பகல் அளவு என உரை நனி புகழ்வார் நூற்றி முப்பத்தோராவது பாடல் பாலகாண்டத்தில் காணப்படுகிறது அதற்கு ஓசை கொடுத்து படிக்கும் பொழுது அகுது ஐய நினை எமது அரசன உடையோம் இகுது ஒரு பொருள் அல்லென எமது உயிருடன் மகிழ்தலம் முழுதை முருகை இவை மலரோன் உகு பகல் அளவு என உரை நனி புகழ்வார் என ஓசை நயம் கொடுத்து கொடுக்கும் பொழுதுவர் இதுக்குரிய அரும்பதங்களை பாருங்கள் மாணவரே அகுது என்பது அப்படியே ஐய என்பது ஐயனே மகிதலம் என்பது உலகம் நினை நினைப்பது எமது எமது அரசு என்பது அரசு என்பது உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் இங்கு பொருள் அல் பொருள் அல்ல அதே சமயம் உருக ஆட்சி பொறுவாயாக உகு பகல் அழியும் காலம் உரை மறுமொழி நனி புகழ்வ சிறக்க கூறுவ என்று வேற பாடலின் பதவுரையை பார்ப்போம் அகுது ஐய ஐயனே அப்படி எல்லாம் நலமே ஐயனே அகுது அப்படி எல்லாம் நலமே நினை அமது உன்னை எமது அரசனோடையோ அரசனாக உடைய எங்களுக்கு இகுது ஒரு பொருள் இது ஒரு பொருள் ஆகாது ஐயனே அப்படியே எல்லாம் நலமே உன்னை அரசனாக உடைய எங்களுக்கு இது ஒரு பொருளாகாது எமது உயிருடன் எங்கள் உயிரோர் ஏழு மகிழ்தலம் முழுவதையும் ஏழு உலகம் எல்லாவற்றையும் மலரோன் உகுபகல் அளவு பிரம்மன் அளிக்கின்ற காலமானது பிரம்ம பிரளைய காலம் வரைக்கும் பிரம்ம பிர பிரளயம் என்று கூறப்படும் பிரம்ம பிரளயம் காலம் வரைக்கும் உருக நீயே ஆட்சி புரிவாயாக உரை நனி புகழ்வார் என்று மறுமொழி கூறுவார்கள் ஆகவே இங்கு புகழ்வார் என்பது கூறுவார்கள் உருகை என்பது ஆட்சி புரிவாயாக அதாவது பிரம்ம பிரளைய காலம் வரைக்கும் நீயே ஆட்சி புரிவாயாக இதுவே கற்ப காலம் என்று பண்டிதமணி கூறுகிறார் இதுவே முடிவின் காலம் என்றும் கூறப்படும் ஆகவே மலரோன் உகோபகல் என்பது பிரம்ம பிரளைய காலத்தையே குறித்து நிற்கிறது அதாவது பிரம்மன் உலகத்தை அழிக்கின்ற காலத்தையே குறித்து நிற்கிறது பொருளை பார்ப்போம் ஐயனே அப்படி எல்லாம் நிலமே உன்னை அரசனாக உடைய எங்களுக்கு இது ஒரு பொருளாகாது உங்கள் எங்கள் உயிரோடு ஏழு உலகங்கள் எல்லாம் பிரம்மன் அளிக்கின்ற காலமானது பிரம்ம காலயம் காலம் வரைக்கும் நீ ஆட்சி புரிவாயாக என்று மறுமொழி கூறுகிறார்கள் மீண்டும் ஐயனே அப்படி எல்லாம் நலமே உன்னை உடைய எங்களுக்கு இது ஒரு பொருளாகாது எங்கள் உயிரோடு ஏழு உலகங்கள் எல்லாம் பிரம்மன் அளிக்கின்ற காலம் வரைக்கும் நீயே ஆட்சி புரிவாயாக என்று மறுமொழி கூறுகிறார்கள் இப்பொழுது பொதுமக்களின் மகிழ்ச்சி எவ்வாறு வருகின்றது என்பதை பண்டிதமணி தன்னுடைய கட்டுரையில் எவ்வாறு கையாளுகிறார் என்பதை பார்ப்போம் அப்படி நீதான் உங்களுக்கு எங்களுக்கு ராசா எங்களுக்கு என்ன குறை இனி நீ அடிக்கடி எங்கள் சுகங்களை விசாரிக்க வேண்டாம் நாங்கள் நித்திய சுக விசைவிகளாய் வாழ்ந்து வருகிறோம் அது கிடக்க நாங்கள் எங்கள் உயிரையும் மேல் உலகங்களையும் உன்னுடைய பாதங்களுக்கே அர்ப்பணிக்கின்றோம் கற்பகாலம் வரையும் நீ எங்களை ஆண்டு அரசு புரிவாயாக என்று உரையாடுகிறார்கள் அந்த சனங்களோ அம்மற்றோ இப்பொழுது வினாக்களை பார்ப்போம் மாணவர்களே ராமனை கண்ட குடிமக்கள் ராமனிடம் உரைப்பது என்ன ராமனைக் கண்ட குடிமக்கள் ராமனிடம் உரைப்பது அப்பனே நீதான் எங்களுடைய ராசா இனி நீ அடிக்கடி சுகம் விசாரிக்க வேண்டாம் நாங்கள் நித்திய சுகசீவிகளாய் வாழ்ந்து பெறுகிறோம் அதாவது நித்தியம் என்றைக்கும் சுகமாக வாழ்ந்து பெறுகிறோம் அது கிடக்க எங்கள் உயிரையும் ஏழு உலகங்களையும் உன்னுடைய பாதங்களுக்கு அர்ப்பணிக்கின்றோம் உலகம் முடியும் வரை நீ எங்களை ஆண்டு அருள் புரிவாயாக என்று கூறுகிறார் ஏழை அவர் அனைவரும் இவர் தட சில இடங்களில் அவர் தட என்று நிற்கிறது இவர் தட முளை தோய் மது மதுகையர் கிளைகளும் இளையார் வாலியை என அவர் மனன் உரு கடவுள் தாழ் குவார் கௌசலை தயரதன் எனவே இப்பொழுது பாடலை பார்ப்போம் முதலாவது அடியில் இவர் தட என்ற சில நூல்களில் உள்ளது சில நூல்களில் அவர் தட முளைதோய் என்று உள்ளது ஆகவே அந்த அடிப்படையில் ரெண்டையும் இங்கு ஒப்பிட்டு காட்டியுள்ளேன் ஏழையர் அனைவரும் இவர் தடமுலைதோய் முளைதோய் மதுகையர் கிளைகளும் இளையார் என அவர் மனநூறு கடவுள் குவர் கௌசலை தயரதன் எனவே பாடலை பிரித்து பதப்பிரிப்பை குவோம் ஏழையர் அனைவரும் இவர் தட முளை தோல் கேள் கிளர் மதுகையர் கிளைகளம் இளையார் வாழிய என அவர் மணன் உரு கடவுள் குவர் கௌசலை தயரதன் எனவே ஏழையர் அனைவரும் இவர் தடம் உளைதோய் கேள்கிழர் ஒளி குறிப்பாக பார்த்தோம் என்றால் இவ்வாறு பெற இனி அரும்பதங்களை நோக்குவோம் ஏழையர் என்பது பெண்களை குறிக்கிறது அதாவது கவிஞர்கள் பெண்களை ஏழையர் என்று அழைக்கின்றனர் மதுக்கை என்பது வலிமையான கை இளையார் என்பது இளையவர் கேள்கிளர் என்பது பெண்களை தழுவும் கை உடைய ஆடவராகிய கணவன்மாரை குறித்து நிற்கிறது வாலி என்பது வியங்கோல் வினைமுற்றாக வந்து நிற்கின்றது கௌசலை என்பது தசரதனின் பட்டத்தரசரிகள் மூவரின் முதல் தேவியாக கோசலையை குறித்து நிற்கிறது மருவில் அன்பின் வேற்றுமை மானின் மாற்றினாள் என்று கம்பர் கூறும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மக்கள் நால்வரையும் சமமாக கருதி வளர்த்தவள் என்பதால் மகிழ மாசில்லாத அன்பு பூண்டவள் வேற்றுமை மாற்றினால் வேற்றுமை இல்லாதவர் தன்னுடைய குழந்தைகளில் வேற்றுமை இல்லாதவள் நாலு குழந்தைகளையும் வெவ்வேறு தாய்மாருக்கு பிறந்த மூன்று குழந்தையையும் தன் குழந்தையாகவே வளர்த்தவள் என்பதை மறுவில் அன்பின் வேற்றுமை மாற்றினாள் என்னும் சொல் குறித்து நிற்கிறது மனன் கடவுள் தத்தம் குல தெய்வத்தை குறித்து நகரத்தில் வாழும் ஆண்களும் பெண்களுமான அத்தனை பேரும் அரசகுமாரர்களின் நல்வாழ்வுக்காக தத்தம் மனம் பொருந்திய தெய்வங்களை தொழுக வேண்டினர் என்னும் கருத்தினை குறித்து நிற்கிறது தாழ்குவர் என்பது துதிப்பர் என்று பொருள் தரும் பாட்டினை பாருங்கள் ஏழையார் அனைவரும் இவர் தட முளைதோய் கேழ்கிழர் மதுக்கையர் இளைஞர் இளையார் வாலியா என அவர் மனநூறு கடவுள் தாழ்குவர் கௌசலை தயாரவன் எனவை ஏழையர் அனைவரும் அயோத்தி நகரத்தில் வாழும் பெண்களும் இவர் தட முளைதோய் கேழ்கிழர் மதுக்கையர் என் அப்பெண்களின் தனங்களை தழுவி வாழும் வலிமை மிக்கவரான அவரது கணவர்மாரும் என்பது அங்கு வாழுகின்ற அவர்களது உறவினர்களும் என்பது இச்சிறுவர்கள் என்று கூறி கௌசலை தசரதன் எனவே கோசலையையும் தசரதனையும் ஒப்ப அவர் மனன் உரு கடவுள் தாழ்குவர் தத்தம் மனம் பொருந்திய தெய்வங்களை வணங்கி துதிப்பர் என்று பொருள் தந்து நிற்கின்றது பொருளை மீண்டும் ஒரு கால் பார்ப்போம் ஏழ்கையர் அனைவரும் அயோத்தி நகரத்தில் வாழும் பெண்களை குறித்து நிற்கிறது இவர் தட என்பது அப்பெண்களின் தனங்களை குறித்து நிற்கிறது கேள்கிழர் மதுக்கையர் என்பது தழுவி வாழும் மிக்கவரான அவர்கள் கணவன்மார் என்பதை குறித்து நிற்கிறது கிளைகள் என்பது உறவினரை குறித்து நிற்கிறது வாழ்க என்று கூறி கௌசலை கோசலையையும் தசரதனையும் ஒப்ப அவர் மனன் உரு கடவுள் தத்தம் மனம் பொருந்திய தெய்வங்களை தாழ்குவர் துதித்து நிற்கின்றார்கள் என்று பொருள் கூறப்படுகிறது பாடலின் பொருள் அயோத்தி நகரத்தில் வாழும் பெண்களும் அவர் தனங்களை தழுவி வாழும் வலிமை மிக்கவரான அவருடைய கணவன்மாரும் மற்றும் அங்கு வாழும் அவருடைய உறவினரும் இந்த சிறுவர்கள் நீடூழி வாழ்வார்கள் என்று கூறி கோசலையையும் தசரதனையும் மோப்ப மனம் பொருந்திய தெய்வங்களை வணங்கி துதிப்பர் என்பது இதன் பொருளாகும் இனி பாடத்தை இதை எவ்வாறு பண்டிதமணி தன்னுடைய கட்டுரையில் கொண்டு வருகிறார் என்பதை பார்ப்போம் பெண்கள் ஆண்கள் யாவரும் இந்த குழந்தைகள் நீடு வாழல் வேண்டும் எமது குல தெய்வம் திருவருள் பொழிய வேண்டும் என்றெல்லாம் வாழ்த்துகிறார்கள் பிரார்த்திக்கிறார்கள் பெற்றோராகிய கௌசலையையும் தசரதனையும் அந்த குழந்தைகளை எட்டி எப்படி பிரார்த்திப்பார்களோ அப்படி பிரார்த்திக்கிறார்கள் குடிசனங்கள் என்று கூறப்படுகிறது வினாக்களை நோக்குவோம் அரசிலம் குமாரர்களை மக்கள் எவ்வாறு வாழ்த்துவர் மக்கள் நீடு என்று வாழ்த்துவர் அரசியலம் குமாரர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக மக்கள் எவ்வாறு பிரார்த்திப்பர் குமாரர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக மக்கள் குல தெய்வம் துணை புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்பார்கள் குடிசனங்கள் வாழ்த்திலே குழந்தைகள் வளர்விறை போல் வளர்ந்து வருகிறார்கள் அவர்களுடைய ஆன்மா மரநிலையிலே வசிட்ட முனிவரின் கல்வி போதனையால் விருத்தி அடைகிறது வில்வித்தை மல்வித்தை தாமும் அவருக்கு சொல்லி வைப்பவர் வசிட்டர் ஆகவே இங்கு ஒரு அழகான உவமை அணியை கையாளுகிற அதாவது குழந்தைகள் வளர்புரை போல் வளர்வதாக கூறுகிறார் வளர்புரை போல் வளர்ந்து வருதல் உவமை வளர்புரை உவமேயம் குழந்தைகள் பொதுத்தன்மை வளர்தல் பதினைஞ்சாவது கேள்வி தசரத மன்னர்களின் புதல்வர்களுடைய ஆன்மா எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது தசரத மன்னர்களின் புதல்வர்களுடைய ஆன்மா வசிட்ட முனிவரின் கல்வி போதனைகளை கேட்டு அதனூடாக வளர்ச்சி அடைகின்றது என்பது விடையாகும் ராமனுக்கு வைக்கப்பட்ட இரண்டாவது வாய்மொழி பரீட்சை குறித்து நாங்கள் பார்ப்போம் வசித்தரின் பல்கலைக்கழக மாணவனாகிய ராமனுக்கு ஒரு நாள் ஒரு வாய்மொழி பரீட்சை நடக்கிறது அந்த வாய்மொழி பரீட்சையை கையை கேட்கிறாள் அவள் சொல்கிறாள் ராமா நீ காட்டையாள் உன் தம்பி பரதன் நாட்டை ஆளட்டும் இதுதான் உன் தந்தையின் விருப்பம் என்று அவள் கூறுகிறாள் இதனையே அங்கு பண்டிதமணி தன்னுடைய கட்டுரையில் எடுத்தாள்கிற ராமனுக்கு நடந்த வாய்மொழி பரீட்சை யாது அது யாரால் நடத்தப்பட்டது ராமனுக்கு நடந்த வாய்மொழி பரீட்சை நீ காட்டையாள் உன் தம்பி நாட்டை ஆளட்டும் உன் தந்தை விருப்பம் என்பதே அந்த வாய்மொழி பயிற்சி அது கையால் நடத்தப்பட்டது என்பது விடையாகும் ஆவது கையால் நடத்தப்பட்ட வாய்மொழி பயிற்சை என்னவென்றால் ராமன் ராமணி காட்டையால் உன் தம்பி ஆட்டையாலட்டும் இதுதான் உன் தந்தையின் விருப்பம் என்பதே அந்த வாய்மொழி பரீட்சையாகும் இந்த சந்தர்ப்பத்தில் பண்டிதமணி ராமனின் விருப்பமும் அந்த பண்ணு அந்த பரீட்சைக்கு ராமன் எவ்வாறு முகம் கொடுத்தான் என்பதையும் மிக அழகாக எடுத்து காட்டுகிறார் அம்மா தந்தையரின் விருப்பம் என்று தாங்கள் சொல்ல வேண்டுமா தாங்கள் காலாலே காட்டுவதை யான் தலையாலே செய்வேனே என் பின்னவன் பெற்ற செல்வம் யான் பெற்ற செல்வம் என்றோ என்கின்றான் ராமன் பரதனை நினைத்து அவனுக்கு மகிழ்ச்சி பொங்குகின்றது தாய் சொற்படி காட்டுக்கு புறப்படுகின்றான் தாய் சொற்படி காட்டுக்கு புறப்படுகின்றார் சீதையும் இலக்குமணனும் தொடர்கின்றார்கள் பரீட்சையில் பூரண வெற்றி கொண்டவனாக ராமன் காணப்படுகிறான் இனி வினாக்களை பார்ப்போம் ராமன் கையைக்கு கூறிய பதில் யார் ராமன் கையைக்கு கூறிய பதில் அம்மா தந்தையரின் விருப்பம் என்று தாங்கள் கூற வேண்டுமா தங்கள் காலாலே காட்டுவதை நான் தலையாலே செய்வேனே என் பின்னவன் பெற்ற செல்வம் யான் பெற்ற செல்வம் என்றோ என்று கூறும் பதிலே உண்மையில் ராமன் கையைக்கு கூறிய பதிலாகும் ராமன் பரீட்சையில் வெற்றி வெற்றியடைந்தானா ராமன் பரீட்சையில் பூரண வெற்றியடைந்தான் என்பது விடையாகும் இந்த பரீட்சைக்கு முன்னர் இன்னொரு பரீட்சை நடக்கின்றது அந்த பரீட்சை முதலாவது பரீட்சையாக பண்டிதமணி அவர்களால் கூறப்படுகிறது அது நாடு நகரங்களே உள்ளவர்களுக்கு தெரியாது காட்டிலே நடந்த பரீட்சை அந்த பரீட்சையை இங்கு எடுத்து காட்டுகிறார் விஸ்வாமித்ரின் வேள்வியை காவல் செய்ததற்கு போன போது அந்த பரீட்சை நடந்ததாக பண்டிதமணி கூறுகிறார் விஸ்வாமித்ரர் லக்குமணரை அழைத்து கொண்டு காட்டுக்கு பிரவேசிக்கின்றார் தாடகை ஆளாகல விடம்போல் வாயை திறந்து கொண்டு வருகின்றாள் விஸ்வாமித்திரருக்கு அச்சம் உண்டாகிறது ராமா உனது பாடம் உயிர்களுக்கு தஞ்சம் என்கின்றார் விஸ்வாமித்ரர் ராமனுக்கோ அம்பிலே தொட கை கூசுகின்றது ஏன் தாடகை கொடியவள் ஆனாலும் அவள் பெண்ணாவாள் ராமனுக்கு முதலிலே நடந்த பரீட்சை எப்போது நடந்தது ராமனுக்கு முதலிலே இனி நாங்கள் வினாக்களை பார்ப்போம் ராமனுக்கு முதலில் நடந்த பரீட்சை எப்போது நடந்தது ராமனுக்கு முதலில் நடந்த பரீட்சை விஸ்வாமித்திரரின் வேள்வியை காவல் செய்ய போன போது நடந்தது ஆலாகால விடம் என்றால் என்ன அமுதம் வண்டி தேவர்களும் அசுரர்களும் பாட்கடலை கடையும் போது வாசிகி பாம்பிடம் இருந்து கக்கப்பட்ட விடமை ஆலாகால விடமாகும் இந்த விஷம் உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்தையும் அழிக்கவல்லது அதனால் சிவபெருமானையும் அதை உண்டதாகவும் புராணங்கள் கூறுகின்றன அவ்வாறு சிவபெருமான் ஆலாக விடத்தினை அருந்திய போது அது வயிற்றுக்குள் செல்ல விடாமல் இருக்க உமையம்மை சிவபெருமானின் கழுத்தை பிடித்ததாகவும் அதனால் விஷம் கழுத்திலே கண் கழுத்திலே தங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது கழுத்து நீளமானது இதனால் ஆளால கண்டர் என்றும் நீலகண்டர் என்றும் சிவன் பெயர் பெறுகிறார் ஆலாகாலம் அசுரர்களும் தேவர்களையும் முனிவர்களையும் துரத்தி வந்த காலத்தினை பிரதோஷ காலம் என்று சைபர்கள் கூறுகிறார்கள் இந்த நிகழ்வு சனி கிழமை அன்று நிகழ்ந்தால் சனி பிரதோஷம் ஆகும் அது வெகு சிறப்பான நாளாக கொள்ளப்படுகிறது பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைத்தான் இவள் ஒரு இவள் மேலே யோசனையின்றி திடீரென்று அணுகுண்டு பிரயோகம் செய்யலாமோ என்று சற்றே தாமதித்தான் அந்த ராமன் அடே ராமா ஆறி நின்றது அரண் நன்று என்று என்கின்றார் விஸ்வாமித்ர ஆறி நின்றது அரண் நன்று அரக்கியை கோரி என்று எதிர் அந்தனன் கூறினான் ஆறி நின்றது அரசர் குலத்துக்கு நீ தாடகையின் தீய செயலை அறிந்து தனிந்து நிற்பது அரண் அன்று தர்மம் அல்ல அறக்கியை கோரி அரக்கியை கொள்வாயாக என்று கூறி அந்த விஸ்வாமித்திரன் கூறி நின்றான் இதை என் எதிர் அந்த கூறினான் என்ற வசனம் எமக்கு எடுத்துரைக்கிறது எதிர் நின்ற விஸ்வாமித்திரன் கூறினான் என்பது பொருளா ஆறி நின்றது அரண் நன்று என்று விஸ்வாமித்த ராமனை பாராட்டுகிற அவன் தாமதித்ததும் சிந்தித்ததும் தர்மமாயின அவனுக்கு தர்மம் எங்கிருந்து வந்தது மாணவர்களே அவன் கற்ற க கலாசாலையில் இருந்து வந்தது என்பதை நாம் சிந்தித்துக் கொள்வோம் ராவணன் சீதையை களவு செய்தவன் யுத்தத்தில் படைகளை இழந்து வெறுங்கையோடு வெட்கி தலைகுனிந்து ராமன் எதிரே நின்றான் ராமன் ஒரே பானத்தால் அவனை கொன்று ஒழிக்கலாம் ஆனால் அந்த ராமன் ராவணா தவித்து முயலடிப்பது தர்மம் என்று இன்று போய் நாளை வா என்கிறான் இந்த வார்த்தை ராமனுக்கு எப்படி வந்தது அவன் கற்ற கலாசாலையில் இருந்து வந்தது அவன் கற்ற பாடற் பாடசாலையில் இருந்து வந்தது என்பதை இங்கு விடையாகும் ஆகவே வசட்டரிடம் ராமன் கற்ற கல்வி எவ்வளவுக்கு அவனை ஒரு பெரும் கருணையாளனாகவும் வள்ளலாகவும் இரக்க குணம் உள்ளவனாகவும் மாற்றியுள்ளது என்பதை நாங்கள் இத்தருணத்தில் தெரிந்து ஆகையால் இந்த பாடம் உங்களுக்கு முற்றுமுழுதாக நிறைவாக விளங்கி இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த பகுதியை நான் நுழைவுக்கு கொண்டு வருகிறேன் மாணவர்களே உண்மையில் உங்களிடம் இந்த கல்வி உங்களுக்கு பூரணமாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த பாடத்தில் தெளிவு ஏற்படும் என்று நம்புகின்றேன் அந்த நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி